கடலூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஜேவிஎஸ் தொலைக்காட்சி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்திய கோலம் கோலாகலம் நிகழ்ச்சி கடலூர் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மார்கழி மாதம் ரொம்பவே கிராண்டாக அந்த 15 நாட்களுமே வெவ்வேறு ஏரியாக்களில் நம்ம கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் நகை வாங்குற பெண்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே, அதாவது பெண்களுக்கு வந்து இந்த மார்கழி மாதம் சாதாரணமாகவே காலையில் எழுந்து வந்து அந்த கோலம் போடுறது வழக்கம் இருக்கும். அதுவும் மார்கழி மாதத்தில் அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை எப்படி வந்து எக்ஸிபிட் பண்ண முடியுமோ, எவ்வளோ கலர்ஃபுல்லாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருந்தாலும் போட்டியின் வரக்குள்ளே ஒரு சிலர் மட்டும்தாங்க வெற்றியாளர் ஆக முடியும். வெற்றியாளர்களை தவிர போட்டியாளர்கள்ன்ற விதத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ஜிஆர்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் அந்த வெற்றி பெற்ற ஒரு சில பரிசாளர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பரிசு கொடுக்கறதுக்கு தாங்க இந்த நிகழ்வு. ஸோ அந்த பரிசளிப்பு தாங்க நாம் இருக்கோம். ஸோ பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கடையோட மேலாளர் திரு ராஜீவ்காந்தி சார் ஒரு சில வார்த்தைகள் நம்ம கூட பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் இங்கே ஒரே இடத்துல பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்குன்னு எவ்வளோ வேலை இருக்கும் அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி எங்களுக்காக இந்த பொண்ணான நேரத்தை ஜிஆர்டிக்காக ஒதுக்கி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட்டிஃபை பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று கூடி ஒரு மகிழ்ச்சியான வந்து பார்த்திங்கனாக்கா ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கோம். இது வருஷம் வருஷம் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா மக்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். வருஷம் வருஷம் மார்கழி மாதம்னாலே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு உற்சாகமான மாதம் நம்ம சொல்லலாம் பெண்களுக்கு. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் இந்த கோலப்போட்டி காலையில் ஏறிந்து வண்ணமிகு கோலங்கள் போட்டு நம்ம வீட்டு நம்ம தெரு எல்லாமே அழகுபடுத்துறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குளிர், இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா குளிர் அதிகமாக இருக்கும். அந்த குளிரை பொருட்படுத்தாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகான கோலங்கள் போட்டு மகிழ்வு வைக்கிறோம். அந்த கோலங்கள் போட்டதில் வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பான கோலம், ஒரு கான்செப்டான கோலம் யாருது நல்லா அழகாக பண்ணியிருக்கோமோ அதை தேர்ந்தெடுத்து உங்களை வின்னராக வந்து பார்த்திங்கன்னா அறிவித்து இங்கே வர வச்சுருக்கோம் வந்து பார்த்திங்கனாக்கா. ஸோ அதனால் இங்கே எல்லோரும் மொத்த பேர் ஒன்றா பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் இந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். வருஷம் வருஷம் நடத்துகிறோம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகம் இருக்குனாக்கா வியாபார நோக்கம் மட்டும் இல்லாமல் மக்களை மகிழ்விக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் இருக்கணும் நிறைய விஷயங்கள். அதுபோல் நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு வகை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலப்போட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி ஜிஆர்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டு ஸோ அதிலே அவார்டில் வின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா கோலமே நல்லா இருந்தாலும் அந்த கோலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அன்னைக்கே வந்து எல்லாருக்குமே வந்து ஆறுதல் பரிசு கொடுத்துட்றோம். ஆறுதல் பரிசு கொடுத்தாலும் பட் அதில் ஒருத்தர் யாரையாவது ஊக்குவிச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கோலத்தில் என்ன சிறப்பு இருக்குது, கான்செப்ட் என்ன இருக்குது பார்த்து எந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த கோலத்தை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து இங்கே எல்லோரும் வர வச்சுருக்கோம். உங்களை எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல பார்க்குறது மிக்க மகிழ்ச்சி. யாரெல்லாம் வின் பண்ணியிருக்குன்னு பேரை படிக்கிறோம் ஏரியா வைஸ். ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கிஃப்ட் கூப்பன் வாங்கிக்கலாம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம் சார். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாலை வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லோரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களை அழைச்சி ஸோ இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து பார்த்திங்கன்னா வழங்கத்தில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ இதில் பங்கேற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாளர் தான். சார் சொன்ன மாதிரி வெற்றி தோல்வின்றது மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல்பு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யுனிக்னெஸ்ஸாக தனித்துவமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோலத்தை வந்து தேர்ந்தெடுத்து நம்மளுடைய ஜிஆர்டி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷமும் இதே மாதிரி வந்து ஒரு போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கலந்துக்கிட்டு அதுலேயும் நீங்கள் வெற்றி பெறணுன்றதான் எங்களுடைய ஆசை. ஸோ சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய நிறுவனம் வந்து லாபம் மட்டுமே நோக்கம் கிடையாது. ஸோ அதில் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பங்களிப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற கான்செப்டை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியாக வந்து பண்ணிகிட்டே இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோல்டன் குருவாடும் ஒரு ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மதிப்பு மிக்க வந்து ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டு கொடுக்குறோம், அவார்டு கொடுக்குறோம். அதை தவிர்த்து வந்து டாக்டர்ஸ் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊக்க கொடுத்து பிரிவிலேஜ் கார்டு கொடுத்து அவங்களை வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நன்றியை சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செவிலியருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரிவிலேஜ் கார்டு கொடுக்குறோம். இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறோம். எதுக்காக சமுதாயத்தில் வந்து இப்போ எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான். ஸோ அதனால் வந்து இந்த நிறுவனம் வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நமது வாடிக்கையாளர்கள். இந்த வாடிக்கையாளர்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய முதலாளுடைய முதற் கருத்து. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னிருந்து இந்த கடையை வழி நடத்துறதும் சரி, இந்த மேனேஜ்மெண்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதும் சரி வந்து பார்த்திங்கன்னா அது முழு முதலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் தான்.
கஸ்டமர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்திற்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கிற ஊக்கத்திற்கும் உற்சாகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் இந்த கிளையின் சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இந்த விழாவில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே, இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்க்குக்கோ பீச்சுக்கோ சினிமாக்கோ போகிற வேண்டிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீஷியஸான டைமை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காக ஒதுக்கி இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக ஜிஆர்டியின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஸோ ரொம்ப அழகாக வந்து வாழ்த்துறை வழங்கினாங்க. ஸோ வெற்றியாளர் தோல்வியாளர் என்பதை விட பங்கேற்பாளர் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் ஜிஆர்டி சார்பாகவும் ஜேவிஎஸ் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வின்னர்ஸோட நேமை வாசிப்பாங்க. கடலூர் சித்ரா நகர் பகுதியைச் சேர்ந்த சங்கரமூர்த்தி அவர்கள். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க? ஆலோசனை பண்ணி பார்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களேன் ஒரு மனசு நிம்மதி. ஜிஆர்டி பற்றி ரெண்டு வார்த்தை. ஜிஆர்டியில் இங்கே வந்து வாங்குவோங்க, நகைலாம் வந்து வாங்குவோம், நல்லாயிருக்கும். நல்லா தொடர்ந்து உங்கள் ஆதரவு ஜிஆர்டிக்கு. சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. ஸோ இரண்டாவதாக திருமதி பாரதி அவர்கள், கூத்தப்பாக்கத்தைச் சேர்ந்த திருமதி பாரதி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எப்பயுமே என்னோடய குளத்தை வந்து தெருவில் இருக்கவங்க தான் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் எத்தனை வருஷமாக குளம் போடுறீங்க? நான் 10 வயசுலேருந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் மேரேஜ் ஆன பிறகு எனக்கு இந்த குளத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. என் பொண்ணு வந்த பிறகு அவளுக்காக கொஞ்சம் வித்தியாசமாக வரைகிறத அந்த வேலை நான் பார்ப்பேன். ஸோ இப்போ ஜிஆர்டியில் இந்த மாதிரியான பரிசு நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி மகளிர் ஊக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் இந்த கோலப்பொடின்றது வந்து எனக்கு இப்போ தான் தெரியும். நான் வந்து டிவி உங்களோட சேனல் எடுத்து பார்க்கும்போது பார்த்துருக்கேன், நிறையா இந்த கொழு வைக்கிறது அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க இங்கே நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த கோலப்பொடியில் கலந்த பிறகு தான் இதை பற்றியே நான் சர்ச் பண்ணேன், என்னது இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொழு வச்சுருக்காங்க, கோலப்பொட்டி வச்சுருக்காங்க. பெண்களை ஊக்குவிக்கிறது வந்து பெரிய விஷயம். இப்போ நாங்களும் எப்பயுமே மார்கழி மாதம் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு ஒரு ஆமாம் என்கரேஜ்மெண்ட்டும் இருந்துச்சு. எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி மேம், ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக வரக்கால்பட்டு பகுதியைச் சேர்ந்த வெண்ணிலா அவர்கள், திருமதி வெண்ணிலா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ஜிஆர்டி பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை. எத்தனை வருஷம்லாம் கோணம் இல்லை, ஆர்டிஸ்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் ரங்கோலி வந்து போடுவேன் நான். ஜிஆர்டியில் டிசைன்ஸ்லாம் நல்லாயிருக்கும், ரீசெண்டாக கூட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், டிசைன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக கே கே நகர் பகுதியைச் சேர்ந்த வனஜா அவர்கள். ஸோ அடுத்தபடியாக தேவனம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த கலைவாணன் அவர்கள், கலைவாணன். ஸோ சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க? இல்லை, நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே கோலம் போடுவேன், எங்கள் அம்மா போடுவாங்க, அதுலேருந்து எனக்கும் லைக் எங்கள் அம்மா போடுவாங்களா, அதுலேருந்து எனக்கும் போடுறதுக்கு விருப்பம் வந்துருச்சு. நாங்கள் மூணு பேருமே எழுந்திருக்கிறது கஷ்டமாச்சு, எப்படி போடுறீங்க? நான் மார்கழி மாதம் கோயிலுக்கு போகிறது பழக்கம், போய் விளக்கு ஏற்றுறது, பூஜை பண்ணுறது, ஃபேமிலியிலேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறது தானே. ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெரி ஹாப்பி. இது ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்களா? ஜிஆர்டியில் இதுக்கு முன்னாடி நான் ப்ரைஸ் ஜிஆர்டியில் ஒரு 5-6 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தெரியாது, எனக்கு தெரியாது, இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஜிஆர்டி பற்றி ரெண்டு வார்த்தை. நான் எப்பவுமே இங்கே தானே வாங்குவோம், அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை. எங்கள் ரொம்ப சாதாரணமாக அவங்க எல்லாம் டெய்லி வந்து போகிற கடை மாதிரி பேசுகிறாங்க. ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு ஜிஆர்டிக்கு தரணும், வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ அடுத்ததாக அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த காயத்ரி அவர்கள். ஸோ சொல்லுங்கள் மேம், எப்படி ஃபீல் பண்ணுறேன்? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார், நேற்று ஃபோன் பண்ணோடனே பரவாயில்ல, நம்ம செலக்ட் ஆகிருக்கோன்ட்டு, உண்மையாக சந்தோஷம் சார். 10 வருஷமும் மார்கழி மாதம். ஓகே சார், கண்டிப்பாக போடுறோம், பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஜிஆர்டியில் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் சார், அதே மாதிரி வர கஸ்டமரை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த விஷயம் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஸோ யாரும் சொல்லாத ஒரு விஷயம், வர கஸ்டமர்ஸாக ரொம்பவே வந்து அழகாக வந்து அவங்க
ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நிறுவனத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. வரவங்களை ட்ரீட் பண்ணுறது தாங்க ரொம்பவே பெரிய விஷயம். நானுமே அந்த ஒரு விஷயத்தை வந்து இங்கே பார்த்துருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் மேடம், நன்றி. சொரக்கல் பகுதி பகுதியைச் சேர்ந்த மோனிகா அவர்கள். ஸோ சொல்லுங்க மோனிகா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ். எப்படி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு கோலம் போடுறதும்? இன்ட்ரெஸ்டிங், படம் வரையிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால். ஸோ ஜிஆர்டியில் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்களா இல்லை? இல்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. மற்ற இடத்துல வாங்கியிருக்கேன். ஸோ ஜிஆர்டி பற்றி ரெண்டு வார்த்தை. நல்ல கலெக்ஷன் இருக்கும், நல்ல மகிழ்ச்சி. வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன், எங்கள் எப்போவுமே இங்கே தான் வந்து வாங்குறது. தேங்க்யூ. மஞ்சகுப்பம் பகுதியை சேர்ந்த ஷியாமலா அவர்கள். ஸோ சொல்லுங்கம்மா, எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க நீங்கள்? ரொம்ப நாளாக போடுறேன். ரொம்ப ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. ஜிஆர்டியில் நகை வாங்கியிருக்கீங்களா? இல்லை. இதுக்கப்புறமா வாங்குவீங்களா? வாங்குவோம், கண்டிப்பாக வந்து வாங்கணும். ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்ல ஆசைப்பட்றீங்களா? ஒன்றும், இது மாதிரி ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. தெரிஞ்சுதான் இன்னும் நல்லா சூப்பராக கோலம் போட்டிருப்போம். இது இப்போ சூப்பராக போட்டதுனால தான் இந்த ப்ரைஸ். சரிங்க, இன்னும் சூப்பராக போட்டிங்கன்னா பெரிய ப்ரைஸாக அடுத்த வாட்டி கொடுப்பாங்க. சரிங்களா, நன்றிம்மா, வாங்க. சுதா மணிகண்டன், வில்வ நகர் பகுதியைச் சேர்ந்த சுதா மணிகண்டன் அவர்கள். வில்வ நகர் பகுதியைச் சேர்ந்த சுதா மணிகண்டன். சொல்லுங்க மேம், எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க? இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? சின்ன வயசுலேருந்தே போட்டு, இவ்வளோ மாதிரி இருக்க முதலேருந்து போட்டு. இவளுக்கு சொல்லி கொடுத்துருங்க, உங்க பேர் சொல்லுங்க. எம் ஹரிணி. என்ன பண்றீங்க? 5th ஸ்டாண்டர்ட். அன்னைக்கு கோலம் போட்டப்ப நீங்க போட்டீங்களா? இல்ல. தூங்கிட்டீங்களா? ஆஹா, டெக்கரேட் பண்ணேன். டெக்கரேட் பண்ணீங்களா? சோ சொல்லுங்க மேம், எப்படி ஃபீல் பண்றீங்க? ஜிஆர்டி பத்தி ரெண்டு வார்த்தை. ஜிஆர்டி ஓகே தான். இங்க தான் ரிலேஷன்ல இங்க வந்து தான் ஜுவல்ஸ் எடுத்துருக்காங்க. டைமண்ட்ல இருந்து கோல்ட்ல இருந்து எல்லாம் எடுத்துருக்கீங்க. நீங்க என்னக்கு எடுப்பீங்க? நான் எடுத்துர்க்கேன். இந்த ரிலேஷன் மட்டும் எடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரம் பாப்பாவுக்கு எடுக்கிற மாதிரி தான் எடுக்கிறேன். கண்டிப்பாக. நன்றி மேம், தேங்க்யூ. தொடர்ந்து ஜிஆர்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. குறிஞ்சி நகர், விஎஸ்எல் நகர், சாந்தி அவர்கள். ஸோ சொல்லுங்க, எப்படிமா ஃபீல் பண்ணுறீங்க? எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க? நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து போயிட்டு தான் இருக்கோம். ஆ ஆ, எல்லாம் பூ கோலமாக போடுவோம். ஜிஆர்டியில் நகை வாங்கியிருக்கேன். எல்லாம் தான் பாருங்க, எல்லாம் பேக்கெல்லாம் கையில் தான் இருக்குது. இந்த இப்போ கூட பேக்கு ஜிஆர்டி வாங்கின நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஜிஆர்டிக்கு உங்கள் ஆதரவாக தரணும். நாங்கள் எல்லாமே வாங்குவோம், போவோம். தரமாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா குவாலிட்டாக இருக்கும். எல்லாத்தை விட நல்லா இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும். நியாயமாக வாங்குவாங்க, கடை நல்ல கடை. நியாயமாக வாங்குவாங்க. மறக்காமல் எல்லோரும் ஜிஆர்டிக்கு வந்து நகையும் வாங்குங்க, கோலம் போட்டிகளையும் கலந்துக்கோங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக பேசுனீங்கம்மா, நன்றி. அடுத்ததாக கிருஷ்ணா கார்டனை சேர்ந்த பொற்செல்வி அவர்கள். ஸோ சொல்லுங்க மேம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எத்தனை ப்ரைஸ் கோலத்துக்காக இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஒரு நம்பிக்கை வந்திருக்கா, நம்மளும் கோலம் போல வந்துரு. ஸோ ஜிஆர்டி பற்றி நான், ரொம்ப நல்லா இருக்கீங்க. டிசைன்ஸ்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும். இந்த டிசைன்ஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? இல்லை, இங்கே நான் பார்த்துருக்கேன், பட் எதுவும் வாங்கினது. எப்போ வாங்க போகிறீங்க? கண்டிப்பாக அடுத்த தடவை கண்டிப்பாக வாங்குவேன். அடுத்த தடவை கண்டிப்பாக வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார். சரிங்களா, வந்து வாங்குவாங்க. வந்து தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் ஜிஆர்டி தரணும், நன்றி. பொற்செல்வி அவர்கள், கிருஷ்ணா கார்டன் பகுதியைச் சேர்ந்து. சொல்லுங்க, ஜிஆர்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆ, நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்க, நினைக்கிங்க நல்லா இருக்கு. ஸோ கோலப்போட்டியில் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன மாதிரியான கோலம் எத்தனை வருஷமாக போடுறீங்க? நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுனாலேருந்து கோலம் போடுறேன். இப்போ போட்டது ரங்கோலி. இதுக்கு முன்னாடி நான் தினமலர் பேப்பருக்கு போட்டு வாங்கியிருக்கேன், ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஜிஆர்டியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இதான் ஃபஸ்ட் டைம். தொடர்ந்து இனிமேல் ஜிஆர்டிக்கு வந்து ப்ரைஸும் வாங்கணும், நகையும் வாங்கணும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நெல்லிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி அவர்கள்.
கடலூர் முதுநகர் சேர்ந்த தன்யஸ்ரீ கடலூர் ஓட்டி. ஸோ சொல்லுங்க, ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா? மூஞ்சில் இல்லவே இல்லையே. இன்னும் நான் சிரிச்சாதீங்க. இன்னும் சந்தோஷமானா இன்னும் சிரிச்சா கடையில் இருக்கவங்க எல்லாம் என்ன பார்ப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா சிரிக்கணும். சரி, ஒரு இந்த அனுபவம் நல்லா இருக்கு. ஜிஆர்டிக்கு ரொம்ப நன்றி. நான் எப்பவுமே இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ண வருவேன். ஒரு சின்ன ரிங் எடுக்கிறதா இருந்தாலும் கோல்டா இருந்தாலும் கேள்வியே கேட்க விட மாட்டாங்க, பரவாயில்ல, இங்கே தான் எடுத்து வருவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது வண்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தேவி அவர்கள் ஃபீல் பண்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃபீல் பண்றதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கோலம் போட்டோம், பிரைஸ் கொடுத்தாங்க. கடைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேனே, வந்ததும் கிடையாது. ஆமாம், தொடர்ந்து சரி வாங்குறதுக்கு. அடுத்தவாட்டி மைக் வாங்கிக்கிறேன். ரொம்ப அழகாக வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. ஸோ ரொம்ப அழகாக, அதாவது உங்கள் நேரத்தை எங்கள் கூட செலவு பண்ணதுக்கும் எங்களோட இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து வெற்றியாளர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் ஜிஆர்டி சார்பாகவும் ஜேவிஎஸ் தொலைக்காட்சி சார்பாகவும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ மீண்டும் இன்னொரு ஸ்பெஷலான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிஜந்தன். நன்றி, வணக்கம்.